பொன் புதுப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பழைய பொருட்களை கொண்டு வகை வகையான ரோபோக்கள் தயாரித்து அசத்திய மாணவிகள். மாணவிகளின் திறமைகளை கண்டு வியந்து பாராட்டிய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள். புதுக்கோட்டை பொன்னமராவதி பொன் புதுப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் ஒன்றிணைந்து பழைய பொருட்களை கொண்டு தங்கள் கைவண்ணத்தில் வகை வகையான ரோபோக்களை தயாரித்து அசத்தினர். இதனை கண்ட ஆசிரியரும் பெற்றோரும் மாணவிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். பொன் புதுப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள அடல் டிங்கரிங் லேப் மூலம் பனிமலை மூலம் 7ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கடந்த 3 நாட்களாக அட்டை பெட்டி, காகிதம், பழைய பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட குப்பை சுத்தம் செய்யும் எந்திரம், சுமை தூக்கும் ரோபோ, பாலோமி, மலர்கொத்து வழங்குதல், விபத்துக்களை தடுக்கும் வகையிலான கண்டறியும் கருவி போன்றவைகளை உருவாக்கி மாணவிகள் சாதனை படைத்து உள்ளனர். மேலும் பல்வேறு வடிவிலான ரோபோக்களை உருவாக்கிய மாணவிகளுக்கு உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் நிர்மலா தலைமையிலான ஆசிரியர்கள் மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டு நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டு கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கவுன்சிலர் புவனேஸ்வரி காளிதாஸ், பயிற்றுனர் ரஹமத்துல்லா, பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், உறுப்பினர்கள் காமராஜ், டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் மக்கள் நலச்சங்கத்தினர் என பலர் கலந்து கொண்டு ஆசிரியர்கள் மாணவிகளை வெகுவாக பாராட்டினர். அதுல வந்து நிறைய உயிர் இருக்கு அப்படின்னா அந்த அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்க ட்ரெயின் வந்துடா என்ன ஒரு கண்டுபிடிக்க பார்ப்போம். கிளீனிங் ரோபோட் சரியா, நிறைய குப்பை இருக்கு ரோட்ல போகும்போதுதான் நிறைய குப்பை இருக்கு. நம்ம ஸ்கூல்லயே சில குப்பைங்க கீழே சுத்தி கிடக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம தான் போய் எடுத்து போடலாம் இல்ல. இந்த ரோபோட் வந்துட்டு தானா ஒரு குப்பையை எப்படி அந்த ஆப்டிகல் சென்சர் ரோபோட் பார்த்தோம் அதே மாதிரி குப்பையை இந்த முன்னாடி இருக்க அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குல்ல சென்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி போய் இந்த பிளேட்ஸ் மூலியமா குப்பையை அதுக்குள்ள தள்ளி விடுக்கும் புரியுதா. அப்பமா லோபுல கரெக்டா குப்பலாம் அதை எடுத்து வகை போய் டஸ்ட்பின்ல போடலாம் புரியுதா. இது பேரு கிளீனிங் ரோபோட் சரிங்களா. அடுத்த ரோபோட் பார்ப்போமா. இந்த ரோபோட் பேர் வந்துட்டு ரோபோட் எப்படி ஒரு நாய்க்குடி மொத்தமான பிளேட் தொடர்ந்துட்டே வருதுல்ல அதே மாதிரிதான் இந்த ரோபோட். நான் கை காட்டினேன் அப்படின்னா தெரியுதா. என்ன ஒரு உபயோகம் இருக்கணும் தானே, இதுல அந்த உபயோகமே இல்லைன்னு சொல்றீங்க. இதுக்கு என்னன்னா நம்ம ஊருக்கு போறோம்ல எவ்வளவு லக்கேஜ் எடுத்துட்டு போறோம், கையில போட்டு இழுத்துட்டு போறோம், தூக்கிட்டு போறோமா. இந்த ரோபோட் மேல ஒரு பிரேக் கன்வேயர் வந்து வச்சுட்டு அதுல வச்சுக்கோங்க. நம்ம போறத சென்ஸ் பண்ணிட்டு நம்ம பின்னாடியே அது கூட வரும் சரியா. நம்ம நின்றுட்டோம்னா அது நிற்கும், நம்ம போனா அது பின்னாடியே வரும். அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் பண்ணது யாரு, இதெல்லாம் பண்ணது யாரு,
உங்க கூட படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுக்கு ரொம்ப பெருசா கைத்துட்டு கொடுத்துடலாமா? சரி ஓகே, இன்னொரு அழகா இருக்கா பாக்கவே, அழகா இருக்கும் இல்லையா? என் தம்பி மாதிரி இருக்கா? சரி ஓகே, இந்த ரோபோட் வந்துட்டு நம்ம நச்சமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கிரீட்டிங் செஞ்சிருக்கு. அது மேம் வந்து வாங்கி கூட நான் விரும்புறேன்.